வணக்கம் மக்களே, இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ சூர்யா அவரோட சூரரை போற்று ஜெய்பீம். அதுக்கப்புறம் வர தியேட்டரில் பார்க்க போகிற படம் எதற்கும் துணிந்தவன் டீசர் வந்து விட்டுருக்காங்க. சன் டிவியில், சன் டிவி யூடியூப் சேனலில் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ இந்த வீடியோ இப்போ எடுத்து வைக்கும்போது 2 மில்லியன் வியூஸ், வெறும் 2 மணி நேரத்தில் 2 மில்லியன் வியூஸ் அடிச்சிருச்சுக்கு. சரி, நேராக டீசர் பார்த்துரும், நானும் உங்கள் கூட சேர்ந்து பார்க்கணும்னு நான் எடுத்து வச்சுட்டேன். நேராக ட்ரெய்லர் டீசருக்குள்ளே போயிடலாம். பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பிரசன்ஸ். வினய் என் கூட இருக்கவங்க எப்பவும் பயப்படக்கூடாது, நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. வேர்ல்ட் வைட் இன் தியேட்டர்ஸ் 10th March 2022. சூப்பர் டீசர் வந்து பரபரப்பாக சட 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 சடன்னு அடுத்தடுத்த இது போயிட்டே இருந்தாங்க. இது நல்ல, இந்த 2 படத்தில் அவர் ஆக்ஷன் பிளாக்ஸ் எவ்வளோ கம்மியாக இருந்ததோ இந்த இதில் இந்த படத்தில் நம்ம ஆக்ஷன் பிளாக், அதாவது நிறைய சண்டை காட்சிகள் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு எதிர்பார்ப்பு நிறையா கொடுக்குறாரு. ஆனால் படம் விறுவிறுப்பாக போகுங்கிறது தான் இந்த டீசரில் அவர் கொடுத்துருக்காரு. சும்மா சட்டு சட்டு சட்டுன்னு. இதில் வந்து தங்கச்சி கேரக்டர் ஏதோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டராக இருக்குது. இருங்க, இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பாங்க. மூவி கிரெடிட்ஸ், டேரக்டர் பாண்டிராஜ் அவர் டேரக்ஷன், கேஷ் சூர்யா, பிரியங்கா அருள்மோகன் டாக்டரில் வந்தாங்களே, பிரியங்கா அருள்மோகன் அந்த ஹீரோயின், அப்புறம் வினய் ராய், வினய் அவர் தான் வில்லன் பண்ணியிருக்காரு. சூரி இருக்கார், ராஜ்கிரண் இருக்கார், ராஜ்கிரண், சத்யராஜ், சரண்யா பண்ணுவன் எல்லாருமே இருக்காங்க. சூப்பர் இந்த படம். இன்னும் அவ்வளோதான், எல்லாமே இன்னும் 2 வாரத்துக்குள்ளே ரிலீஸ் ஆகுது. ஓ சூப்பர், ஓகே. இது வந்து எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு ஹைப் கொடுக்குது. பார்த்துருவோம் எதற்கும் துணிந்தவன் எப்படி துணிந்த வருது அப்படிங்கிறத. ஏன்னா ஜெய்பீம் சூரரை போட்டிருக்கு அப்புறம், ஏன்னா இது 2 படமும் நம்ம தியேட்டரில் பார்க்கல, சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. அந்த ஃபேன் பேஸுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு தீனி போட்ட மாதிரி இருக்கும். காரணம் ஏன்னா தியேட்டர் ரிலீஸ் ஆகுது, அதுலேயும் நிறைய ஃபைட் சீன்ஸும் நிறையா இருக்குது. இதுக்காக இந்த படத்தோட எதிர்பார்ப்புகளும் அதிகம். பார்த்துருவோம், நம்ம தியேட்டரில் பார்த்துருவோம், பார்த்துட்டு நம்ம போட்டுருவோம். இந்த டீசர் எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சார்.